எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் இரட்டிப்பாக மாறுவதற்கு உண்டான ஒரு எளிமையான ஆன்மீக பரிகாரத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே வறுமையிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், கஷ்டங்களை விளக்கி மிகப்பெரிய அளவிலே ராஜ யோகங்களை பெறுவதற்கும் உண்டான பண வசீகர ஆன்மீக தகவலை இந்த வீடியோ பதிவிலே நான் சொல்லப்போகிறேன். இதற்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடியது ஒரே ஒரு பொருள் தான், நவதானியம் என்று சொல்ற ஒரு பொருள். சார், இந்த நவதானியம் அப்படிங்கிறது மளிகை கடையில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம், விலையும் கொஞ்சம் குறைவு தான். இந்த நவதானியம் என்பது லாபத்தை கொடுக்கக்கூடியது, பணத்தை இரட்டிப்பாக கொடுக்கக்கூடியது, மிகப்பெரிய அளவுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது. 9 தானியங்கள் கலந்த கலவை என்று இதை சொல்லப்படுகிறது. சில இடங்களில் தனித்தனியாக விற்பாங்க, நாம் அதை வாங்கிட்டு வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். இந்த நவ தானியங்கள் ஒன்றாக கலந்து அதை ஒரு முடிச்சிலேயோ பேக்கெட்லேயோ போட்டு அதை நாம் பணம் வைக்கிற இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும், பணம் பன்மடங்கு சேரும். இப்போ பீரோ, நகைப்பெட்டி, பணப்பெட்டி ஆகிய இடங்களில் இந்த நவதானியத்தை வாங்கிட்டு வந்து ஒரு மஞ்சள் துணியிலையோ பச்சை துணியிலையோ சிவப்பு துணியிலையோ போட்டு முடிச்சா கட்டி அந்த முடிப்பை பணம் வைக்கிற இடத்துலே அல்லது நகை வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே போதும், உங்களுடைய பணம் பன்மடங்கு பெருகுவதை பார்க்க முடியும். நிச்சயமாக எந்த விதமான தடையும் இல்லாமல் உங்களுடைய பணம் பெருகுவதை பார்க்க முடியும். இது ஒரு முறை. இன்னொரு முறை ஒன்று இருக்கு, ரொம்ப எளிமையான ரகசிய ஆன்மீக பரிகார முறை. இதற்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு கண்ணாடி பவுலோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் இந்த நவதானிய பொருட்களை கொட்ட வேண்டும். ஒன்றா கலந்து கொட்டிக்கணும். கொட்டிக்கிட்டு அதில் நாம் ஒரு வெள்ளை காகிதத்தில் உங்களுக்கு என்ன வேணும், குறிப்பாக பணம் வேணும் அப்படின்னா, இவ்வளவு தொகை வேணும் எனக்கு, ஒரு 50,000 வேண்டும், 50,000 நான் சேமிக்க வேண்டும், 100,000 சேமிக்க வேண்டும், அதே மாதிரி அந்த பணத்தை எந்த குறிக்கோளுக்காக சேமிக்க விரும்புகிறீர்கள் என்பதையும் எழுத வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், நிலம் வாங்கணும், அதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா உங்களுக்கு தேவை. நான் நிலம் வாங்குவதற்கு எனக்கு 10 லட்சம் ரூபாய் வேண்டும் அப்படின்னு பச்சை கலர் பேனாவில் எழுதணும். அதான் சார் பச்சை, என்ன சார் பச்சைக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலான ஒரு சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டால், பச்சை என்பது குபேர நிறம். குபேரரோட நிறம் என்ன? பச்சை, அவருக்கு இஷ்டமான நிறம். அதான் நெத்தியில் பச்சை குங்குமம் கூட இட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறது. இப்படி அந்த சீட்டில் அந்த வெள்ளை தாளில் பச்சை கலர் பேனாவில் இந்த மாதிரி எழுதி அதை மடித்து அதை சுருட்டி நவ தானிய பொருட்களோடு அதை வச்சிடணும். டப்பாவிலையோ அல்லது கண்ணாடி டப்பாவிலையோ பவுல்லையோ நம்ம அழகாக வச்சுட்டு நாம் இந்த பொருளை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூடி போட்டு மூடி வச்சிடணும் இந்த டப்பாவை. அப்புறம் வீட்டில் பத்திரமாக சேஃபான ஒரு இடத்துல வச்சிடணும். இப்படி நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னுட்டு மற்றவங்கிட்ட சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நான் நவதானியத்தை பயன்படுத்தி பணம் பெருகுவதற்காக இந்த விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்னுட்டு நீங்கள் யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. ரகசியமாக வைத்து கொள்ளுங்கள். இந்த பரிகாரத்தை நீங்கள் அந்த செஞ்ச அந்த டப்பாவை பூஜை அறையிலையும் வைக்கலாம் அல்லது சேஃபான எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் வைக்கலாம்.
உயரமாக வைங்கன்னா, நீங்கள் கண்ணாடி டப்பா பயன்படுத்தும் போது, கண்ணாடி பவுல் பயன்படுத்தும் போது கீழே விழுந்து உடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் கொஞ்சம் சேஃபான இடத்துல அதை வைக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பா கூட நீங்கள் பயன்படுத்தலாம், தவறு ஒன்றுமே இல்லை. இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய முயற்சியை தொடங்குங்க. இப்போ நான் சொன்னால நிலம் வாங்கிறதுக்கு 10 லட்சம் அப்படின்ட்டு, உங்களோட முயற்சிகளை தொடங்குங்க. உங்களோட பிஸ்னஸில் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இல்லை வேறு இடத்துல எங்கேயாவது பணம் பெருக்குவதற்கு வழிமுறைகள் இருந்தால் அதை ட்ரை பண்ணுங்கள், சேஃபான முறையில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் பார்க்குறது இருக்கிற பணத்தை ரெண்டு ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து போகிறவங்க தான் நிறைய பேர். ஸோ சரியான முறையில் இப்போ ஒரு தெரிந்த ஒரு சொந்த தொழில் முயற்சித்து அதன் மூலமாக வரக்கூடிய லாபத்தை வைத்து நான் நிலம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி எடுக்கும்போது நீங்கள் அதை கூட எழுதலாம். ஸோ மாத சம்பளம் வாங்குவராக இருந்தாலும் சரி, கூடுதல் வருமானம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த முறையை பயன்படுத்தும் போது. எப்படியாவது உங்களுக்கு அருமையான முறையில் பணம் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு லோன் மாதிரி போடுறீங்க, கடன் கேட்குறீங்க, பேங்க்கு போய் தடையாகிக்கிட்டே இருக்குது, பேங்கில் கடன் கொடுக்கறதில்ல தடங்கல்கள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வருத்தப்படாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் தடையும் இல்லாமல் கடன் கிடைப்பதற்கு உண்டான ஒரு விஷயங்கள் கூட நடந்து முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே மாதிரி இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னுட்டு ஒன்று இருக்குது, அதனிடம் நாம் என்ன கேட்டாலும் உடனே கிடைக்கும். இந்த பிரபஞ்ச சக்தியிடம் நவகிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கக்கூடியது புதன் கிரகம். இது தனியாக இருந்ததுன்னு சொன்னால் தனித்த புதன் நிறைந்த கல்வின்னு சொல்லுவாங்க, தனித்த புதனுக்கு சுபகிரகம்னு சொல்லுவாங்க. நல்ல இடங்களில் இருந்ததுன்னா, மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் கெட்ட கிரகங்களோட கூட்டணி இல்லாமல், இந்த புதனுடைய அருள் கிடைச்சா புத்தி நல்லா வேலை செய்யும். ஸோ புத்தியையும் பிரபஞ்சத்தையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய நிறம் பச்சை, ஏன்னா புதனோட நிறம் பச்சை. ஸோ அந்த ரெண்டு சக்தியையும் இணைத்து உங்களுக்கு கூடுதலான வருமானத்தையும் சேமிப்பையும் கொடுத்து இரட்டிப்பு மடங்கு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த பச்சை நிறம். ஸோ அதனால தான் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க சார் அப்படின்னு சொல்கிறேன். ப்ளூ பயன்படுத்துகிறீங்க, ரெட் பயன்படுத்துகிறீங்க, அதை காட்டிலும் பச்சை நிறம் நல்லது. பச்சை நிற பேனாவில் எழுதுறது ரொம்ப நல்லது, பச்சை நிற இங்கில் எழுதுறது ரொம்ப நல்லது, பச்சை நிற குங்குமத்தை இட்டுக்கிறது நல்லது, நெத்தியில் பச்சை கலர் குங்குமத்தை இட்டுக்கிறது அவ்வளவு நல்லது. குபேர கடாட்சம் கிடைக்கும், நலன்கள் யாவும் வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதில் நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்திலிருந்து தான் இது அடிப்படையாக உருவாகுது. நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் எதையும் உங்களால் சாதிக்க முடியும். இதையும் நம்ப வேண்டும் முதல்ல நீங்கள், முதல்ல நீங்கள் நம்பணும், நம்பி செய்யணும், செய்து பயனினை அடையணும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் நல்ல பதிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் நல்ல பதிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.